இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில ஈட்டி எறிதல்ல தங்கம் வின் பண்ணிருக்கக்கூடிய நீரஜ் சோப்ரா ஹரியானா மாநிலம் பானிபட் நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்ட போது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உடனடியா அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கிறதா டாக்டர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக்ல தங்கம் வின் பண்ணி நாடு திரும்பின நீரஜ் சோப்ராவுக்கு கடந்த சில நாட்களாவே உடல்நல குறைபாடு இருந்திருக்கு. கோவிட் பரிசோதனை எடுக்கப்பட்டதுல நெகட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா டெல்லி செங்கோட்டையில 75வது சுதந்திர தின விழாவில் ஈவினிங் நடந்த ஃபங்க்ஷன்ல பிரதமர் மோடியோட நீரஜ் சோப்ராவும் கலந்துகிட்டாரு. இந்த ஃபங்க்ஷன் அப்போ நீரஜ் சோப்ராவும் பிரதமர் மோடியும் 2.5 அடி இடைவெளியில மாஸ்கே இல்லாம பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது. இந்த சிச்சுவேஷன்ல தான் ஹரியானா மாநிலம் பானிபட்ல ஏற்பாடு செஞ்சிருந்த பாராட்டு விழாவில் இவர் கலந்துகிட்டாரு. நேத்துக்கு இந்த நிகழ்ச்சியில இவர் கலந்துக்கும் போதே இவருக்கு உடல்நிலை சரியில்லாம தான் இருந்திருக்கு. அதனாலயே இந்த நிகழ்ச்சியில இருந்து பாதிலேயே அவர் வெளியேறியிருக்காரு. ஒலிம்பிக் போட்டியில இருந்து நாடு திரும்பினதுக்கு அப்புறமா ஓய்வே இல்லாம பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அவர் கலந்துட்டு இருக்காரு. இது கூட தீராத அவருடைய காய்ச்சலுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எதுக்கும் இன்னொரு டைம் இந்த கோவிட் டெஸ்ட் எடுத்து பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு திரும்பவும் கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கிடையில நீரஜ் சோப்ராவுக்கு பானிபட் பக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய சொந்த கிராமமான காந்திராவில மேல தாழ முழங்க பிரம்மாண்டமான வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆயத்த பணிகள்ல அவருடைய குடும்பமும் ஈடுபட்டிருக்காங்க. நீரஜ்காக ஸ்பெஷலா சுருமா அப்படிங்கிற உணவு வகையும் தயார் செய்யப்பட்டிருக்கா. கோவில்ல வச்சு நீரஜனுடைய தங்க பதக்கத்தை வழிபாடு செய்ய இருக்கிறதாவும் அவருடைய தாயாரான சரோஜ் தேவி தெரிவிச்சிருக்காங்க. நீரஜ் வந்ததுனால அவருடைய கிராமமே விழா குளமா இருக்கு. சுமாரா 25,000-30,000 பேருக்கு சாப்பாடு சமைக்கப்பட்டு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டிருக்கதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.